மாநில அளவில் சிறந்த வேளாண்மை அறிவியல் நிலையத்திற்கான விருதை பெற்ற விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் வேளாண்மை அறிவியல் நிலையம் 2004 தொடங்கி செயல்பட்டு வருகிறது. இந்நிலையமானது உயர் விளைச்சல் தரும் புதிய ரகங்கள் மற்றும் தொழில்நுட்பங்களை விவசாயிகளிடையே பரவச் செய்யும் வகையில் முதல்நிலை செயல் விளக்கங்கள், வயல்வெளி ஆய்வுகள் மற்றும் பயிற்சிகளை வழங்கி வருகிறது. அந்த வகையில் இந்நிலையத்தின் செயல்பாடுகள் குறித்து இந்நிலையத்தின் பேராசிரியர் மற்றும் தலைவர் முனைவர் எஸ் அன்புமணி அவர்கள் தரும் தகவல்கள். வேளாண்மை அறிவியல் நிலையம் அனைத்துமே இந்தியாவில் உள்ள அனைத்து வேளாண்மை அறிவியல் நிலையங்களும் இந்திய வேளாண் ஆராய்ச்சி கழகத்தின் வாயிலாக தான் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. இந்தியா முழுவதுமே பல்வேறு ஒவ்வொரு மாவட்டத்திற்குமே ஒரு வேளாண்மை அறிவியல் நிலையம் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. அந்த நோக்கத்தில் தான் பார்த்திங்கன்னா இந்த விழுப்புரம் மாவட்டத்திற்கின்ற இந்த வேளாண்மை அறிவியல் நிலையம் 25/3/2004 ஆரம்பிக்கப்பட்ட வேளாண்மை அறிவியல் நிலையம். கிட்டத்தட்ட 16 காலம் கடந்து சென்ற இந்த வேளாண்மை அறிவியல் நிலையம் விவசாயிகளின் வளத்தை மேம்படுத்துவதற்காகவும் தொழில்நுட்பங்களை விவசாயிக்கு ஏற்றவாறு தக்க சூழலுக்கு ஏற்றவாறு மாற்றியமைப்பதை முக்கிய நோக்கமாக கொண்டு கடந்த 16 செயல்பட்டு கொண்டு வருகிறது. இந்த வேளாண்மை அறிவியல் நிலையம் குறிப்பாக இது ஆரம்பிக்கப்பட்ட நாளிலிருந்து இங்கே வந்து பல்வேறு மாதிரி திறர்கள்லாம் அமைக்கப்பட்டு பல்வேறு ஆய்வு ஆராய்ச்சிகளும் ஆராய்ச்சி செய்த கண்டுபிடிப்புகளை சூழ்நிலைக்கேற்ப தக்க அதாவது ஒவ்வொரு இந்த மாவட்டத்தை எடுத்துக்கிட்டால் 22 வட்டாரங்கள் இருந்தது. இப்போ இந்த மாவட்டம் 2 பிரித்து இப்போ 13 வட்டாரங்கள் விழுப்புரம் மாவட்டத்திலையும் கள்ளக்குறிச்சியில் 11 வட்டாரம் இருக்குது. இந்த மாதிரி பார்க்குறப்போ இந்த தொழில்நுட்பங்கள் ஒவ்வொரு வட்டாரத்துக்கும் ஒவ்வொரு பகுதிக்கு ஏற்ப மாறுபடும். அந்த நோக்கத்தில் தான் இதை வந்து இந்த ஆய்வுகள் எந்த கண்டுபிடிப்பிலாக இருந்தாலும் அது அந்த பகுதிக்கு ஏற்றதாக இருக்குதான்றதை அதை ஆய்வு செய்து அதில் ஏதாவது இது சிறு இடர்பாடுகள் இருந்தால் அது திருத்தி அமைக்கப்பட்டு விவசாயிகளுக்கு ஏற்புடையதாக எடுத்து செல்வது தான் ஒரு முக்கிய நோக்கமாக கருதப்படுகிறது. இரண்டாவது நோக்கம் இந்த வேளாண்மை அறிவியலின் நோக்கம் பார்த்தோம்னா முன்னிலை செயல் விளக்கங்கள். ஆக என்னென்னா உற்பத்தி திறனை அதிகரிக்கணும். ஒரு மாவட்டத்தில் வந்து சராசரி மகசூல் இருக்குது. இந்த சராசரி மகசூலை எவ்வாறு அதிகரிப்பது, அதை அதிகரிக்கிறதுக்கு பல்வேறு தொழில்நுட்பங்கள் புதிய ரகங்கள் இவற்றையெல்லாம் முன்னிலை செயல் விளக்கம்னு சொல்லுவோம், ஃப்ரண்ட்லைன் டெமான்ஸ்ட்ரேஷன். அதை விவசாயியுடைய பங்கேற்போடு செய்கிறப்போ இந்த முன்னிலை செயல் விளக்கங்கள் அவர்கள் முன்னிலையிலே செய்யும் பொழுது அவர்களை கவர்ந்து இழுக்கப்படும். அதில் செயல் விளக்கங்கள் வெற்றியடையும் பொழுது பல்வேறு அருகாமையில் உள்ள விவசாயிகள் அதை கவர்ந்து இழுக்கப்பட்டு அவர்களும் அதை கடைபிடிப்பதற்கு ஏதுவாக இருக்கும். ஒரு உதாரணம் சொல்லணும்னா இந்த பயிர் வகைகள்லாம் பார்த்திங்கன்னா விழுப்புரம் மாவட்டம் ஒரு முன்னிலை மாவட்டமாக உற்பத்தி திறன் இருக்குது. இதில் குறிப்பாக பார்க்கும்போது இந்த வேளாண்மை நிலையம் வம்பனார் வம்பன் நெட்டு போன்ற ரகங்களை அறிமுகப்படுத்தி இந்த மாவட்டத்தில் ஒரு மிகப்பெரிய ஒரு புரட்சியை ஏற்படுத்தி இருக்கிறது. அதனால தான் இப்போ நீ உற்பத்தி திறன் பார்த்தா விழுப்புரம் மாவட்டம் 996 கிலோ ஒரு ஹெக்டேர் பரப்பளவில் இருக்குது. இது போன்ற பல்வேறு தொழில்நுட்பங்கள் நெல் அது மாதிரி ஒவ்வொரு பயிர் பாதுகாப்பு முறை இதையெல்லாம் வந்து முன்னிலை செயல் விளக்கத்தோட ஒவ்வொரு வருடமும் வந்து எங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆய்வுக்கூட்டத்தில் இந்த மாவட்டத்துக்கு என்ன தேவைன்றது நாங்கள் வந்து அரசாங்கம் சமர்ப்பித்து இதை வந்து இந்திய வேளாண் ஆராய்ச்சி கழகம் வந்து ஒப்புதல் அளித்து இதை செயல்படுத்துவோம். இது இரண்டாவது வந்து மிகப்பெரிய நோக்கங்க. மூன்றாவது நோக்கம் பார்த்திங்கன்னா பயிற்சி அளித்தல். யாருக்கு பயிற்சி அளிக்க போகிறோம்? விவசாயிகள், விவசாய பண்ணை மகளிர், இளைஞர்கள். இப்போ ஏன்னா இளைஞர் விவசாயத்தை நோக்கிட்டு வராங்க, அந்த இளைஞர்களுக்கு பயிற்சி அளித்தல், மேலும் வேளாண் சார்ந்த துறைகளில் இருக்கூடிய அதிகாரிகள் இவர்கள்லாம் வந்து பயிற்சி அளித்து இன்றைக்கி என்ன புதிய கண்டுபிடிப்புகள் இருக்கிறது, இதை எப்படி எவ்வாறு விவசாயத்தை எடுத்து செல்ல வேண்டும் என்ற நோக்கத்தில் இந்த பயிற்சி அளித்தலை பொறுத்த வரைக்கும் பல்வேறு தலைப்பில் பயிற்சி அளிக்கிறோம். நான்காவது நோக்கம் பார்த்தோம்னா இந்த வேளாண் அறிவியல் நிலையம் வந்து இந்தியா முழுவதுமே அதாவது அந்தந்த பகுதிக்கேற்ப விவசாயி என்ன விதை வேண்டும், என்ன மரக்கன்றுகள் வேண்டும், என்ன பழக்கன்றுகள் வேண்டும், என்ன உயிர் உரங்கள் வேண்டும், என்ன இடுபொருட்கள் வேண்டும், அவையெல்லாம் இந்த வேளாண்மை அறிவியல் நிலையத்தில் அது செயல் விளக்க முறை அதாவது ஒரு மாதிரி ஆரம்பிக்கப்பட்டு மாதிரி திடல் மாதிரி ஆரம்பிக்கப்பட்டு அங்கே உற்பத்தி செய்யப்பட்டு அவை விவசாயிகளுக்கு கொடுக்க வேண்டும். இந்த மாதிரி திடல்கள் டெமோ யூனிட் சொல்லுவாங்க. இந்த மாதிரி திடல்கள் அமைக்கப்படுவதுனா உற்பத்தி செய்வது மட்டுமல்லாமல் அதை விவசாயிகள் அவர்களிடத்தில் ஏற்படுத்த முடியுமா. ஒரு உதாரணமாக இப்போ மண்புழு உரம் நாங்கள் வச்சுருக்கோம்னு வச்சுங்க, மண்புழு உர மாதிரி திடல், இந்த மாதிரி திடலில் உற்பத்தி செய்யக்கூடிய மண்புழு உரங்கள்
பண்ணை மற்றும் பண்ணையுடைய சாகுபடி செய்யக்கூடிய பயிர்களுக்கும் விவசாயிகள் வந்து கேட்குறவங்களுக்கும் நம்ம விற்பனை செஞ்சிட்ருக்கோம். இதை வந்து பார்க்க வர விவசாயிக்கு பயிற்சி கொடுக்கும்போது இது செயல்முறை விளக்கம் செய்வதற்கு மாதிரி திட்டம் பயன்படுத்தப்படுகிறது. இதை விவசாய இடத்துலையும் அதை அந்த மாதிரி திட்டத்தை அமைக்கிறதுக்கும் நாங்கள் அவங்களுக்கு ஆலோசனை வழங்கி வரோம். இது வந்து ஒரு விதத்தில் மாதிரி திட்டம் மூலம் ஒரு இளைஞர்களையும் மற்றும் தொழில் முனைவர்களை உருவாக்குவதற்காக செய்வதும் மற்றும் பண்ணை வளாகத்தில் வேளாண்மை அறிவு நிலையத்தில் விதை சார்ந்த மற்ற பொருட்கள் கன்றுகள் பழக்கன்றுகள் திரவ உயிர் உரங்கள் இதெல்லாம் உற்பத்தி செய்து மண்புழு உரங்கள்லாம் கொடுக்குறது விவசாயிக்கு இந்த கடமையை நம்ம செஞ்சுட்டு வருங்க. வேளாண்மை அறிவு நிலையம் குறிப்பாக அறிவு களஞ்சியமாக அதாவது தகவல்கள் பெறக்கூடிய பெட்டகமாக விளங்க வேண்டும். இது வந்து பார்த்திங்கன்னா எங்கள் கணினி தொழில்நுட்பத்தோட இருக்கக்கூடிய தொடுதிரை இருக்குது. தொடுதிரையில் விவசாயிகள் வரக்கூடிய விவசாயிகள் வந்து நம்ம தகவல்களை பெற்றுக்கொள்ளலாம். என்ன சந்தை நிலவரம், என்ன பூச்சி நோய் எப்படி இருக்கும், நான் வேளாண்மை பையன் வந்து படிக்க போகிறான் அவருக்கு அப்ளிகேஷன் போடணும் அப்படி கேட்குறப்ப நாங்கள் அதையும் வந்து நாங்கள் அவங்களுக்கு ஆலோசனை கொடுக்குறோம். எப்படி விண்ணப்பம் போடணும், என்ன மாதிரி படிக்கணும், அது மாதிரி இது வந்து பல்வேறு வானிலை என்ன இருக்குது இது போன்ற தகவல்களை பெற்றுக்கொள்ளக்கூடிய நம்ம வந்து இங்கே ஒரு தொடுதிரையோட கூடிய கணினி இருக்கிறது. இதுலேயும் அவங்க பார்த்துக்கலாம். விவசாயிகள் இந்த வேளாண்மை அறிவினத்தை ஒரு அறிவு பெட்டகமாக அவர்கள் பயன்படுத்தி கொள்ளக்கூடிய தான் ஐந்தாவது நோக்கமாக இருக்குது. இது வரைக்கும் அதுக்கு வேளாண்மை அறிவித்த நோக்கத்தைகளாக சொல்லிட்டு வந்தேன். இந்த வேளாண்மை அறிவு நிலையத்தில் இந்த ஐந்து நோக்கங்களை அடிப்படையாக கொண்டு வருடம் வந்து செயல்பாடுகள் வந்து ஒவ்வொரு முறை வருஷத்துக்கு ஏற்ப ஏன்னா சூழ்நிலை விஞ்ஞானம் வளர்ந்து கொண்டிருக்கிறது. அந்த சூழ்நிலைக்கு ஏற்ப நாங்களும் வந்து புதிய புதிய தொழில்நுட்பங்களை அறிமுகப்படுத்தி அதனுடைய பரிசோதனைப்படுத்தப்பட்டு அப்புறம் விவசாயிகிட்ட அதை பரவலாக்கம் செஞ்சிட்ருக்கோம். ஏன்னா இந்த வேளாண்மை நிலையத்தை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு வேளாண்மை நிலையத்திலையுமே ஆறு விஞ்ஞானிகள் பணியாற்றுறாங்க. விழுப்புரம் மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா பல்வேறு பயிர்கள் வர சாகுபடி செய்யக்கூடிய ஒரு ஒரு அருமையான ஒரு பிரத்யேகமான ஒரு மாவட்டம் விழுப்புரம் மாவட்டம். பல்வேறு மண் வகைகளை உள்ளடக்கி இது பார்த்திங்கன்னா நஞ்சை நிலமும் இருக்குது, புஞ்சை நிலமும் இருக்குது, மானாவாரியும் இருக்குது, இருபங் பாடு மண் இருக்குது, பல்வேறு மண் வகைகள், பல்வேறுபட்ட விவசாயிகள். ஆகையால் இங்கே மாவட்டத்தில் 13 வட்டாரங்களை பார்க்கும்போது ஒவ்வொரு வட்டாரங்களும் ஒவ்வொரு வேறுபாடுகளோடு இருக்கக்கூடிய ஒரு மாவட்டம். பல்வேறு பயிர்கள் இங்கே பார்த்திங்கன்னா அதிக வரவுல பார்த்திங்கன்னா நெல் சாகுபடி அதிகமாக செய்யப்படுகிறது. இரண்டாவது பிரதான பயிராக பயிர் வகை பயிரில் உளுந்து அதிகமாக பயிர் சாகுபடி செய்கிறது. மூன்றாவது மணிலா சாகுபடி, நான்காவது கரும்பு சாகுபடி, இது போன்று ஒரு முக்கியமான பயிர்கள் இங்கே சாகுபடி. 6000 ஹெக்டேருக்கு மேலே இங்கே வந்து பார்த்திங்கன்னா சிறுதானிய பயிர்களும் சாகுபடி செய்யப்படுகிறது. இந்த மாவட்டத்தில் குறிப்பாக சொல்லும்போது எங்கள் வேளாண்மை அறிவித்த அருகிலுள்ள வட்டாரங்களில் பார்க்கும்போது உழக்கூர் மரக்கான வட்டாரங்கள்லாம் பார்த்திங்கன்னா நிறைய காய்கறி பயிர்கள் சாகுபடி செய்யப்பட்டன. அதே மாதிரி அந்த தைப்பட்டம் மார்கழி தைகள்லாம் பார்க்கும்போது நிறையா தர்பூசணி கிருணிப்பழம் இதெல்லாம் சாகுபடி செய்யப்படுகிறது. இதுபோல் பல பயிர்களை சாகுபடி செய்யக்கூடிய ஒரு மாவட்டம் தான் விழுப்புரம் மாவட்டம். இன்னும் குறிப்பிட்டு சொல்லணும்னா இப்போ மலர் சாகுபடியில் வந்து அதிக பரப்பளவு விழுப்புரம் மாவட்டத்தில் வந்து அதிகமாகிட்டு இருக்குது. சிறு சிறு ஏன்னா விழுப்புரம் மாவட்டத்தை பொறுத்தவரை 86% விவசாயிகள் சிறு குறு விவசாயிகள். சிறு குறு விவசாயிகள் அதே மாதிரி அவங்க வந்து விழுப்புரம் மாவட்டம் ஒரு பின்தங்கிய மாவட்டம்னு சொன்னால் கூட உழைப்ப விவசாயிகள் உழைக்கக்கூடிய ஒரு விவசாயிகள். இவர்களை ஒழுங்கான நல்ல தொழில்நுட்பங்களை கொடுத்து விவசாயத்தில் சீரிய வழிமுறைகள்லாம் கொடுத்து இவர்களை முன்னோக்கி எடுத்து செல்ல வேண்டியது எல்லாம் எடுத்து செல்வதற்காக தான் பல்வேறு திட்டங்களை இந்த வேளாண்மை அறிவு நிலையம் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. அதை குறிப்பிட்டு சொன்னால் இந்த விழுப்புரம் மாவட்டத்தில் பார்த்திங்கன்னா இந்த நாங்கள் நிக்ரா என்ற ஒரு திட்டம், அதாவது மாணவர் நிலங்களை மீள்தன்மையுள்ள ஒரு விவசாயம் என்ற தொழில்நுட்பம், அதாவது வறட்சியை எதிர்கொள்வதற்காக ஒரு கிராமத்தை தேர்வு செய்து அது வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து இந்த வருஷம் அகூரில் பண்ணியிருக்கோம். முன்பு வந்து காட்டுச்சிவர் என்ற கிராமத்தில் பண்ணோம். 10 வருஷமாக அந்த திட்டம் செயல்பட்டு வருது. அங்கே என்னென்னா இயற்கை வள ஆதாரங்களை நீர்ப்பிடிப்பு பகுதிகளை மேம்படுத்தி நீர்ப்பிடிப்பை அதிகமாக்குறது, வயல்களிலே நீர்ப்பிடிப்பு திறனை அதிகமாக்குறது, ஒருங்கிணைந்த பண்ணை முறையை கொண்டு செல்வது, விவசாயிகளை விதை உற்பத்தியாளராக மாற்றுவது, சிறு குறு தொழில் செய்வது, வேளாண் சார்ந்த உணவு பதப்படுத்தி செய்வது மாதிரி அவளை உருவாக்கி பண்ணை இயந்திரங்களையும் அவங்களுக்கு வந்து நாங்கள் வந்து ஒரு குழு முறையில் கொடுத்துருவோம். கஸ்டம் ஹையரிங் சென்டர் சொல்கிறது, அந்த பண்ணை இயந்திரங்களை கொடுத்து அதை அவங்க பயன்படுத்தி அவர்களுக்குள்ள சூழல் நிதி மாதிரி பயன்படுத்தி அதை பராமரிப்பு மற்றும் அவர்களுக்குள்ள குறைந்த வாடகையில் விட்டு அவர்கள் வேளாண்மையை எந்த ஒரு தடங்கள் இன்றி செயல்படுவதற்காக இந்த வேளாண்மை அறிவு நிலையத்தின் மூலமாக காட்டுச்சீவரி மற்றும் அகூர் கிராமங்களில் செயல்படுத்தப்பட்டவர். இது சிறப்பு திட்டம். அதுபோன்ற விழுப்புரம் மாவட்டத்தை பொறுத்தவரை ஒருங்கிணைந்த பண்ணையம் தேர்வு செய்யப்பட்ட ஒரு மாவட்டம். ஏன்னா கால்நடைகள் அதிகம் உள்ள மாவட்டம், சிறு குறு விவசாயிகள். அந்த நோக்கத்தில் ஒருங்கிணைந்த பண்ணைய திட்டமும் இந்த மாவட்டத்திலே செயல்படுத்தப்பட்டு வருகிறது. அப்புறம் பார்க்கும்போது
கிளஸ்டர் எஃபல்டின்னு சொல்லுவாங்க. முன்னிலை செயல் விளக்கத்தை ஒரே இடத்துல பண்ணுறது, ஒரு குழுவாக சேருது. அதில் பார்த்திங்கன்னா இந்த வருடம் வந்து 75 ஏக்கர் பரப்பளவில் நாங்கள் விழுப்புரம் மாவட்டத்தில் உளுந்து சாகுபடியில் இந்த வர கார்த்திகை பட்டத்தில் குழு முறையில் வந்து பயிர் வகை பயிர்களில், குறிப்பாக உளுந்து பயிர்லையும் பச்சை பயிர்லையும் வந்து செயல் விளக்கம் செய்கிறதுக்கு தயாராக இருக்கும். அதுபோன்று பார்க்கும்போது எண்ணெய் வைத்து பயிர் தான் மணிலா பயிர்கள். இது சிறப்பு திட்டங்கள். அதே மாதிரி பார்க்கும்போது விவசாயிகளுக்கு வந்து வயல்வெளி பள்ளியும் வந்து வேளாண்மை அறிவியலத்தின் மூலமாக வருடாந்தோறும் நடத்தப்பட்டு வருகிறது. விவசாய வயலில் போயிட்டு விவசாயிகளை வாரம் ஒரு முறை ஒரு இடத்துல மரத்தடியில் உட்கார வச்சு அவங்களுக்கு பயிரில் வரக்கூடிய காரணம் என்னென்ன பயிர்னா வளர்ப்பு எப்படி பண்ணணும், இல்லை என்னென்ன பூச்சி நோய் வரும், மண்மை எப்படி எடுக்கணும், இது மாதிரி அவர் வயல்களே சென்று ஸ்கூல் மாதிரி கிளாஸ் எடுக்கிறது தான் வயல்வெளி பள்ளி. இது வருடாந்தோறும் இந்த திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. இதன் மூலமாக வந்து அவர்கள் வந்து அவருடைய அறிவுத்திறனை மேம்படுத்தப்பட்டு அவர்கள் வந்து அந்த இடங்களில் அங்கே இருக்கக்கூடிய ஒரு பயிரில் ஒரு தனித்திறமையோடு விளங்குவதால் மற்ற விவசாயிகளுக்கு அவர்கள் வந்து அவங்களை வந்து ஒரு ஆலோசனை சொல்வதற்கு வந்து தயாராகிடுவாங்க. மேலும் விவரங்கள் பெற முனைவர் எஸ் அன்புமணி அவர்களை 0944340028 என்ற கைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளலாம்.